ப்ரைஸ் லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலே உங்கள் எல்லாரையும் சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் உங்களுக்கு மிகவும் ஒரு ஆசீர்வாதமான நாளாய் ஆண்டவரே உங்களுக்கு மாற்றி தருவாராக. இன்றைக்கு நம்ம ஒரு வசனத்தை தியானிக்க போகிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 28 அதிகாரத்திலே நம்ம 3-4 வசனத்தை வாசிக்க போகிறோம். பவுல் சில விறகுகளை வாரி அந்த நெருப்பின் மேல் போடுகையில் ஒரு விரியன் பாம்பு அனல் உரைத்து புறப்பட்டு அவனுடைய கையை கவ்வி கொண்டது. விஷப்பூச்சி அவன் கையிலே தொங்குகிறதை அந்நியராகிய அந்த தீவார் கண்டபோது, இந்த மனுஷன் கொலைபாதகன், இதற்கு சந்தேகமே இல்லை, இவன் சமுத்திரத்திற்கு தப்பி வந்தும் பழியானது இவனை பிழைக்க விடவில்லை என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். அன்பின் ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்திலே அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு நடந்த ஒரு சம்பவம் விவரிக்கப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுலும் அவனோடு கூட சில மனிதர்களும் கப்பற் பிரயாணத்திலே இப்பொழுது மிகவும் வருத்தம் கண்டு அந்த கப்பல் உடைந்து அதில் இருக்கிற சில பாகங்களை பிடித்து ஒரு தீவிலே அவர்கள் கரையேறுகிறார்கள். அந்த தீவினுடைய பெயர் மெலித்தா என்கிற தீவு. அப்போ அந்த மெலித்தா தீவில் உள்ள ஜனங்கள் எல்லாரும் இவர்களை பார்த்த உடனே அவர்களுக்கு ஒரு பெரிய பரிதாபம் வருகிறது. ஐயோ, இத்தனை நாட்களும் கடலிலே இவர்கள் ரொம்ப வருத்தப்பட்டு இவங்க அழகாய் உயிர் தப்பிச்சு வந்திருக்கிறாங்க, இவங்க உடம்பெல்லாம் ரொம்ப வந்து குளிரா இருக்குது, அதனால இவர்களுக்கு தீ மூட்டி குளிர்காய வைக்கிறதுக்காக அவங்க வந்து ஒரு பிளான் பண்றாங்க. அப்போ வந்து நிறைய விறகுகள் அங்கே போடப்பட்டிருக்கிறது. அங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விறகு துண்டுகளை எடுத்து போட்டிருக்காங்க. அப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு விறகை எடுக்கும்போது அவனுடைய கையிலே வந்து ஒரு விஷம் நிறைந்த ஒரு விரியன் பாம்பு வந்து அப்படியே கப்பி கொண்டது என்று பைபிள் சொல்லுது. அந்த பாம்பு வந்து ரொம்ப மோசமானது. அதுவும் விரியன் பாம்பு என்கிறது வந்து அது வந்து ஒரு மனுஷனை சீண்டிருச்சுன்னா அது அந்த உடனே அதில் வீக்கம் வரும், அந்த இடந்த வீங்கிரும், அவனுடைய வாயிலிருந்து நுரை தள்ளி சில நிமிடத்திற்குள்ளே மரித்து போகிற அவ்வளவு விஷம் நிறைந்த பாம்பு. அப்போ இந்த பாம்பு அவனுடைய கையை வந்து கவ்வி கொண்ட உடனே அந்த ஜனங்கள் எல்லாருமே வந்து அவனுக்கு விரோதமாய் பேச ஆரம்பிச்சாங்க. பாருங்க, விஷ பூச்சி அவன் கையிலே தொங்குகிறதை பார்த்த உடனே, இவன் கொலைபாதகன், அவ்வளோதான், இவன் கொலைபாதகன், இவனுக்கு அந்த கடலில் அவன் சாக வேண்டியது, ஆனால் இங்கே வந்து சாகணும்னு தலையில் எழுதியிருக்கு அப்படின்னு எல்லாரும் பேசிக்கொள்ளுகிறார்கள். ஆனால் பரிசுத்த வேதாகமம் சொல்கிறது, அவர்கள் நினைத்தது போல அங்கு நடக்கவே இல்லை. என்ன வார்த்தை ஆண்டவர் பேசுகிறார் என்றால், இந்த சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களை சுற்றி இருக்கிற நிறைய பேர் உங்களை குறித்து அவர்கள் ஒரு காரியத்தை நினைத்து கொண்டிருக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற ஒரு தீமையை குறித்து, ஒரு அவமானத்தை பார்த்து, இல்லை என்றால் ஒரு காரியம் தடையாகிறதை பார்த்து அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாய் ஒருவேளை நினைத்திருக்கலாம். இந்த சத்தத்தை கேட்கிற நீங்க நினைக்கலாம், அவங்க நினைச்சது மாதிரி என் வாழ்க்கையில நடந்துருமோ, அவங்க இப்படி நினைக்கிறாங்க, நான் ஒன்னும் இல்லாம போவேன்னு நினைக்கிறாங்க, என் ஜெபம் கேட்கப்படாதுன்னு நினைக்கிறாங்க, நான் கீழே விழுந்து நான் எழும மாட்டேன்னு நினைக்கிறாங்க, அவன் பேரற்று போவான்னு நினைக்கிறாங்க, அப்படி என்று பலவிதமான குழப்பத்தோடு இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு ஆண்டவருடைய பிள்ளையே, ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், அவர்கள் நினைத்தது உன் வாழ்க்கையிலே நடக்க போவதே இல்லை. எப்படி அப்போஸ்தலனாகிய பவுல் வீக்கம் கண்டு சடுதியிலே விழுந்து சாவான் என்று அவர்கள் நினைத்தார்கள், ஆனால் வேதம் சொல்லுகிறது அவர்களுக்கு முன்பாக அவனுக்கு ஒன்றுமே நேரிடாததை அவர்கள் பார்த்த உடனே அவர்கள் சொன்னார்களாமா, தேவர்கள் என்று சொன்னார்களாம். நான் நம்புகிறேன், இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே உங்கள் சொந்தங்கள் உங்களை குறித்து நினைத்திருக்கிற அந்த தவறான நினைவுகளை கர்த்தர் மாற்றுவாராக. உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் என்ன வேண்டும் என்றாலும் நினைக்கட்டும், உங்களோடு வேலை செய்கிறவர்கள் என்ன வேண்டும் என்றாலும் நினைக்கட்டும், நான் நம்புகிறேன் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், அவர்கள் உன்னை குறித்து நினைத்து வைத்திருக்கிற அந்த தீமையான நினைவுகளை நானே மாற்றி உன் வாழ்க்கையிலே ஒரு அற்புதம் நடப்பதை உங்கள் கண்கள் காணும் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? இந்த நாள் இந்த வார்த்தை உங்களுக்கு மிகவும் பிரயோஜனம் என்று நான் நம்புகிறேன். நிறைய பேர் உடைந்திருப்பீர்கள், இப்படி நினைக்கிறாங்களே பாஸ்டர், நான் விழுந்துருவேன் நினைக்கிறாங்க பாஸ்டர், நான் வெட்கப்படுவேன் நினைக்கிறாங்க பாஸ்டர், இந்த கடனை நான் கட்ட மாட்டேன்னு நினைக்கிறாங்க பாஸ்டர், என் பிள்ளைக்கு திருமணம் ஆகாதுன்னு நினைக்கிறாங்க பாஸ்டர், படுக்கையில் கிடக்கிற நான் இனி எழும மாட்டேன்னு நினைக்கிறாங்க பாஸ்டர், ஆனால் கர்த்தராகிய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், இல்லை, அவர்களுடைய நினைவுகளை கர்த்தர்
கர்த்தர் மாற்றுவார். ஆமேன் சொல்லுங்க. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இன்றைக்கு கொடுத்த வார்த்தையை உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக்கி கொடுப்பீராக. இந்த நாள் முழுவதும் உம்முடைய பிள்ளைகளுக்கு மிகவும் ஒரு ஆசீர்வாதமான நாளாய் அமைகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே பிறந்த நாளை காண்கிறவர்கள், திருமண நாளை காண்கிறவர்கள் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்படட்டும். மனதார ஆசீர்வதிக்கிறேன். இந்த செய்தி இன்னும் அநேகருக்கு போய் சேரட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.